ஐயா இப்போ கொஸ்டின்ஸ் ஒன்றும் பெண்டிங் இல்லையா? 8:40 ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் இப்போ ரைஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு, ராஜ் அப்படின்னு. அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க. ராஜ் உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் ஐயாட்ட பேசலாம். வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். How are you doing, Aya? Oh, great to see you. Great to see you on the video. I'm calling from US. So, okay. Quick question. So, what is the external? So, all of what we do with respect to yoga and everything else is for external. I'm pretty clear about it. So, the question is, what kind of things and how much are we really supposed to focus on those routines and any of those yoga or meditation, any of those activities? Right now, I'm just using them just to get some relaxation and some health. Is that sufficient? And to create some routines as well sometimes. So is that sufficient? And what else is, what other benefits can we get from them for external things? And the mind is always saying, oh, I can do more or less, and are we supposed to completely ignore it? உங்களுக்கு தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் மட்டும்தான்? I understand both, ஐயா. இல்ல இப்ப நீங்க வந்து ரொட்டீன் டெய்லி ரொட்டீனுக்கு நீங்க வந்து யோகா பழகலாம், யோகாசனா செய்யலாம், வேற பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது நீங்க டெய்லி ரொட்டீனுக்கு அது கண்டிப்பா வேணும். அது நீங்க பாடியை வந்து ட்ரிம்மா வச்சுக்கிடுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படும். சைக்கலாஜிக்கலா மட்டும் ஃப்ரீயா இருங்க. சைக்கலாஜிக்கலா ஃப்ரீயா இருக்கிறதுன்னா சைக்கலாஜிக்கலா நிறைய எமோஷன்ஸ் வரும், ஏதாவது தாட் வரும், திங்கிங் வரும், எத்தனையோ விதமான ஐடியாஸ்லாம் வரும், இது எல்லாமே வரும். அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதில் அதில் ஏதாவது செயலுக்கு வேணுங்கன்னா ஏதாவது எடுத்துக்கிடுங்க. அதை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணாதுங்க. நீங்கள் உடம்பை ரெகுலேட் பண்ணுற மாதிரி, உங்கள் வேலையை ரெகுலேட் பண்ணுற மாதிரி, உங்கள் மன அனுபவங்களை ரெகுலேட் பண்ணாதுங்க. அது வர்றதெல்லாம் வந்துட்டு போட்டோம், வந்ததெல்லாம் அப்படியே வந்துட்டு போகிறதுக்கு விட்டுருங்க. அதில் எதையுமே செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது வராமல் பார்த்துக்கிடணும், இதை வந்தால் விடக்கூடாது, இதை எப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக மட்டும் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டுமே வேண்டாம். அதை ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுருங்க. ஃப்ரீ ஃப்ளோவில் தான் அது போயிட்டு இருக்கு. அது ஃப்ரீ ஃப்ளோவில் போகிறதே டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. கார்த்திக், உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஐயா. வணக்கம். நான் கார்த்திக் கிங்ஸ்டன்லேருந்து பேசுகிறேங்க, கனடாலேருந்து. ஜஸ்ட் ஒரு சின்ன க்வெஸ்சன் ஐயா, இந்த புத்திசம்ல எம்டினஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அடிக்கடி பேசுறாங்க இல்லைங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது எம்டினஸ்ங்கிறது அவங்க என்ன கான்செப்ட்ல நீங்க, நான் அதை எதை மீன் பண்றாங்கிறது நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது எதை சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எம்டினஸ்ங்கிறது எல்லாத்துலயுமே எம்டினஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லலாம். இல்லை, நம்ம வந்து அனுபவங்கள் எல்லாத்தையும் முடிஞ்சு போயிட்டே இருக்கு, எல்லாமே வர்றதெல்லாம் முடிஞ்சு போயிட்டே இருக்கு. நீங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல அதை நீங்க பேசுறீங்கன்னு? கான்டெக்ஸ்ட் வந்து என்ன கான்டெக்ஸ்ட் சொன்னாங்கன்னாங்க ஐயா, இப்போ நான் ஒரு ஒரு நாய்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐயா, ஒரு இறைச்சலான நாய்ஸ் நான் கேட்கறேன்னா உண்மையாலுமே இப்ப ஒரு ரொம்ப அறுக்குறாங்க, அந்த அறுக்குதுலேருந்து ஒரு நாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து நம்ம அஃபெக்ட் பண்றது உண்மையா இருக்கலாம், ஆனா உண்மையாலுமே அந்த ரம்போங்கிற ஒண்ணு உண்மையாலுமே எக்ஸிஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுன்னு தனியா எந்த பார்ட்டுமே கிடையாது, நிறைய பார்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகி தான் அந்த ரம்பம்ங்கிற ஒண்ணு இருக்குது. அதுவும் இல்லாம அந்த ரம்பத்துல வந்து குட் அண்ட் பேட் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது, அந்த குட் அண்ட் பேட் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது வந்து நம்ம தானே ஒழிய அந்த ரம்பம் கிடையாது. அதனால நம்மளோட இதை தான் அது மேல ஏத்தி இருக்கிறோம். அதனால வந்து குட் அண்ட் பேட் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட்டா அந்த ரம்பம் வந்து எம்டியா இருக்குது, நம்ம தான் அதை கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற வகையில சொன்னாங்க. அதெல்லாம் எம்டினஸ் வந்து எல்லாமே எம்டினஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒரு ட்ரீயே இருக்கு அப்படின்னா ட்ரீன்னு ஒண்ணு கிடையாது, இப்ப நம்மளே இருக்கணும்னா நம்பனா ஒண்ணு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நாட் செல்ஃப் அப்படிங்கறதுல வந்து எல்லா பார்ட்ஸும் அசம்பிள் ஆகிதான் ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாங்க கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் கேக்குறேன் நான். இல்ல கரெக்ட், அது ஒரு லாஜிக் அது. இதை நம்ம எதுக்காக அந்த லாஜிக்கை பயன்படுத்தி என்ன டிரைவ் பண்றோங்கிறத பார்க்கணும். அதுதான் நீங்க வந்து ஒருத்தர் ரம்பத்தவங்க கிட்ட கேக்குறாருன்னு வச்சுக்கிடுங்களேன், ரம்பன்னிட்டு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியுமா? ரம்பன்னிட்டு கேக்குறவங்க ரம்பத்தை தான் எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி
எல்லாமே அப்படிதான். அது ஒரு லாஜிக்கு அது கரெக்ட். பட் இன்னொரு லாஜிக்ல ரொம்ப ரொம்ப இருக்குங்கிறது உண்மை. அப்போ ப்ராக்டிக்கலா நம்ம எது பாசிபிள் அதை பண்ணோம். ஓகே ஓகே. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டில நீங்க டைம்ஸ் தான் அடிக்கடி யூஸ் பண்றாங்களே, இந்த ஸ்டில்னஸ், பிரசன்ஸ், பீயிங் அப்படின்லாம் சொல்லிட்டு. அதெல்லாம் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையான அணுகுமுறை இருக்கு, எத்தனை விதமான விளக்கங்கள் இருக்கு. அதனால எந்தெந்த விளக்கம், எல்லா விளக்கங்களும் பொய்னு சொல்ல முடியாது, எல்லா விளக்கத்திலும் உண்மை இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கோ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னொன்று நீங்களே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு அது புரியல பார்த்தோங்க. அந்த யூடியூப் வீடியோ பார்த்தப்ப அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்னன்னா, நீங்கள் இப்போ கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி. அந்த ரெண்டுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி, எப்படிங்க டிஃபைன் பண்ணுறது அதை? இல்லை இப்போ நான் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்படி அந்த மாதிரி டெக்னாலஜியும் ஆன்மீகத்தில் உண்டு, நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்போ நாம கொடுக்குற என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் நம்ம குழந்தையா இருக்கிறோம் பார்த்தீங்களா, குழந்தையா இருக்கும் போது இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறோம். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. எப்ப நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, நம்ம அறிவு வளர்ந்து அந்த இன்னோசன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும் போதுதான் நம்ம ஒரு பிரச்சனையை ஃபீல் பண்றோம். நம்ம மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே இன்னோசன்ட் ஸ்டேட் தான். சரிங்க. அந்த அந்த ஸ்டேட்டை நீங்க உங்களுக்குள்ள நீங்க ரெகனைஸ் பண்ணிக்கிட்டா போதும். இதுல நீங்க அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் மட்டும் போட்டு பிரிச்சுக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. உங்க இன்டலெக்ட மட்டும் நீங்க உங்களுக்குள்ளே இன்டலெக்ட பயன்படுத்தாது. உங்களுடைய இன்டலெக்ட உங்களுக்குள்ள பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்க நீங்க மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆக்ஷன்களுக்கு இன்டலெக்ட பயன்படுத்தி மெஷர் பண்ணிடுங்க, அரேஞ்ச் பண்ணிடுங்க, என்ன பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. உங்களை வந்து அந்த உங்களை வந்து இன்னோசன்டாவே வச்சுக்கலாம். நீங்க இன்னோசன்டா வச்சுக்கிட்டோம்னாலும் நேச்சுரலாவே ஏதாவது எமோஷன்ஸ் வரும், ஏதாவது உணர்வுகள் வரும், இனப்பவங்கள் வரும். அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும். உங்கள் இன்டலெக்சை வச்சு உங்களுடைய எமோஷன்ஸுகளையும் உங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேங்க, தட்ஸ் ஆல்ங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ வெரி மச்.